Papu, Kanna, listen here. This is Ruby Teresa. At present, Tenmoli's age is 5 years more than that of Murali's age. At present, Tenmoli's age is 5 years more than that of Murali's age. So they are comparing Tenmoli's age with Murali's age. So if you know Murali's age, then you can say Tenmoli's age. புரியுதடிக்கண்ண அவங்க முரளி ஏஜோட வச்சுதான் தேன்மொழியினுடைய ஏஜ சொல்றாங்க. பாருங்க, தேன்மொழியின் தற்போதைய வயது முரளியின் வயதை விட 5 ஆண்டுகள் அதிகம். முரளி வயது 2 அப்படின்னா தேன்மொழியின் வயதை என்ன சொல்லுவோம், 2+5ன்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? அதே மாதிரிதான் இப்ப. அட் பிரசன்ட் தேன்மொழிஸ் ஏஜ் இஸ் 5 இயர்ஸ் மோர் தென் தட் ஆஃப் முரளிஸ் ஏஜ். அப்ப என்ன வேணும் நமக்கு? பிரசன்ட் ஏஜ் ஃபர்ஸ்ட். ஃபர்ஸ்ட் என்ன அடிக்கணும்? பிரசன்ட் ஏஜ். ஹூஸ் பிரசன்ட் ஏஜ்? தேன்மொழிஸ், தேன்மொழி அண்ட் முரளி. ரைட்டா? தேன்மொழி அண்ட் முரளி. ஏன் இப்படி எடுக்கிறோன்றது இங்க படிக்கும் போது அழகா தெரியும். 5 இயர்ஸ் அகோ the ratio of Tenmoli's age to Murali's age was 3:2. புரியுதா? 5 இயர்ஸ் ஆகும், 5 ஆண்டுகளுக்கு முன் தேன்மொழிக்கும் முரளிக்கும் இடையே இருந்த வயது விகிதம் 3:2 எனில் அவர்களின் தற்போதைய வயது என்ன? Find their present age. அப்ப இங்க எப்படி கம்பேர் பண்ணிருக்காங்க? தேன்மொழி ஏஜ் டு முரளிஸ் ஏஜ். தேன்மொழிஸ் ஏஜ் டு முரளிஸ் ஏஜ். அதனால மிஸ் மஸ்ட் ஃபர்ஸ்ட் தேன்மொழி எழுதிக்கிற, அப்புறம் முரளி எழுதிக்கிற. சரியா அடிக்கண்ண? அதுதானே உங்களோட கேள்வி. சில குழந்தைங்க எக்ஸாம் ஆல போய் மிஸ் முரளி எழுதி தேன்மொழி எழுதலாமா? தேன்மொழி கண்ணு முரளி எழுதி தேன்மொழி எழுதுனா தப்பெல்லாம் கிடையாது. ஆனா அவங்க கேட்டிருக்கிற அந்த ஆர்டர்ல எழுதும் போது உனக்கு கன்ஃபியூஷன் வராது. புரியுதா? அப்ப பிரசன்டேஜ், முரளிஸ் பிரசன்டேஜ் இஸ் வாட்? எக்ஸ். தேன்மொழிஸ் பிரசன்டேஜ் இஸ் 5 இயர்ஸ் மோர். 5 இயர்ஸ் மோர் என்ன? அப்ப ஆடிங், அடிஷன். நம்ம ஸ்டேட்மெண்ட் ஏற்கனவே ஃப்ரேம் பண்ணிருக்கிறோம் அது மாதிரி. முரளிஸ் ஏஜ் இஸ் எக்ஸ், தேன்மொழிஸ் ஏஜ் இஸ் எக்ஸ் பிளஸ் 5. வென்? பிரசன்ட், அட் பிரசன்ட், அட் பிரசன்ட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் வாட்? 5 இயர்ஸ் அகோ ஏஜ். 5 இயர்ஸ் அகோ, வாட் இஸ் தயர் ஏஜ்? 5 இயர்ஸ் அகோ. அகோ மீன்ஸ் வாட்? Addition or subtraction? Very good, subtraction. 5 ஆண்டுகளுக்கு முன்பு. இதுதான் அவங்களோட இப்போத்த வயசு, present age இது. அப்ப இதுல இருந்து எதை நீங்க சப்ட்ராக்ட் பண்ணிரணும்? Very good, 5 சப்ட்ராக்ட் பண்ணணும். இப்ப தேன்மொழிஸ் present age னா x plus 5. அப்ப அதுல இருந்து எதை சப்ட்ராக்ட் பண்றீங்க? minus 5 சப்ட்ராக்ட் பண்றீங்க. அதே மாதிரி 5 சப்ட்ராக்ட் பண்றீங்க. அடுத்தது இதுல இருந்து எதை சப்ட்ராக்ட் பண்ணும்? 5 சப்ட்ராக்ட் பண்ண. அப்ப எப்படி போடுவோம்? minus 5. இதுல இந்த பிளஸ் 5 மைனஸ் 5 கெட் கேன்சல். அப்ப 5 இயர்ஸ் அகோ வாட் இஸ் தேன்மொழிஸ் ஏஜ்? எக்ஸ். 5 இயர்ஸ் அகோ வாட் இஸ் முரளிஸ் ஏஜ்? எக்ஸ் மைனஸ் 5. திஸ் இஸ் பிரசன்ட் ஏஜ், திஸ் இஸ் பிரசன்ட் ஏஜ். இப்ப இந்த 4 நல்லா புரிஞ்சுதா? இப்ப ஹவு வி வில் ப்ரொசீட் த ப்ராப்ளம்? வெரி குட். தே ஹவ் கிவன் த ரேஷியோ. 5 இயர்ஸ் அகோ த ரேஷியோ ஆஃப் தேன்மொழிஸ் ஏஜ் டு முரளிஸ் ஏஜ் தே ஹவ் கிவன். அப்ப எக்ஸ் பை எக்ஸ் மைனஸ் 5 ஈக்குவல் டு வாட்? 3/2. எக்ஸ் பை எக்ஸ் மைனஸ் 5 இஸ் ஈக்குவல் டு வாட்? 3/2. சோ கிராஸ் மல்டிபிளிகேஷன். சரியா அடிக்கணும்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குங்க? வெரி குட். 2x equal to x minus 5 bracket போடணும். x minus 5 into 3. புரியுதுங்களா? புரிஞ்சுதா புரியலையா? இது பைனாமியல் எக்ஸ்பிரஷன். புரிஞ்சுது? புரிஞ்சுதுங்களா? அதனால என்ன பண்ணணும்? பிராக்கெட் போடணும். அடுத்தது 2x equal to 3 into x 3x. நெக்ஸ்ட் மைனஸ் 5 into 3
minus 15 minus 5 into plus 3, this is minus 15. So here 2x equal to 3x. இங்க ரெண்டு விதமா செய்யலாண்டிக்கண்ண. நல்லா கவனிக்கணும் இந்த இடத்துல. இந்த 2x இந்த பக்கம் கொண்டு வந்துட்டோம்னா நல்லா கவனிங்க. இந்த 2x இந்த பக்கம் கொண்டு வரோம். புரியுதுங்களா? அப்ப என்ன வரும்? 3x minus 2x. இந்த minus 15 இந்த பக்கம் கொண்டு போறோம். அப்ப என்ன வரும்? Plus 15. So 2x, 3x minus 2x is equal to x. X equal to 15. சரியா அடிக்கண்ண? புரிஞ்சுதா புரியலையா? இல்ல மிஸ் இப்படி வேண்டாம், எனக்கு அட் அ டைம் என்னால பண்ண முடியல அப்படின்னா, இப்ப இங்க கவனிங்க, 2x equal to x minus 5 into 3, that is 2x equal to 3x minus 15. இப்ப இந்த 3x இங்க கொண்டு போக முடியுங்க, அப்ப என்ன வரும்? 2x minus 3x equal to minus 15 வரும். புரியுதுங்களா? இந்த 3x ல இருந்து 2x சப்ட்ராக்ட் பண்ணோம்னா minus x. புரியுதுங்களா? ஏன்னா எதுல இருந்து சப்ட்ராக்ட் பண்றோமோ அந்த சிம்பிளை தான் நீங்க போடணும். From which one you are subtracting? From 3x, you are subtracting 2x. புரியுதுங்களா? அப்ப minus x. What is the symbol for 3x? Minus. Minus x equal to minus 15. Therefore, x equal to 15. So, you found out x. What? Actually, what are they asking? Find their present ages. Find their present ages. What is present age? Murali's age is x. So, Murali's age is what? 15. Murali's age is 15. Tenmuli's age is 15 plus 5, 20. Understand? Do you follow? புரியுதா புரியலையா அடிக்கணும்? எழுதணும். அவங்க கேட்கறது அதான், ஃபைண்ட் தயர் பிரசன்ட் ஏஜ். அப்ப என்ன எழுதணும் நீங்க இங்க? வெரி குட். தேன்மொழிஸ் பிரசன்ட் ஏஜ். பிரசன்ட் ஏஜ் ஈக்குவல் டு வாட்? எக்ஸ் பிளஸ் ஃபைவ், தட் இஸ் 15 பிளஸ் 5 ஈக்குவல் டு 20. சரியா அடிக்கணும்? அடுத்து என்னது? Murali's present age. Murali's present age. என்னது? X. X என்ன? 15. So 15. அவ்வளவுதான். அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கணும். புரியுதுங்களா? சப்போஸ் இதுவே அவங்க 5 இயர்ஸ் அகோ வாட் இஸ் த ஏஜ்னு கேட்டிருந்தாங்கன்னா இதை கால்குலேட் பண்ணணும். அவங்க கேட்டிருக்கிறது பிரசன்ட் ஏஜ். சோ யூ ஹவ் கிவன் த ஆன்சர் ஒன்லி ஃபார் திஸ். இதுக்கு மட்டும் ஆன்சர் கொடுத்துருக்கீங்க. இப்ப பாப்ப ஒரு டவுட் கேட்டா, மிஸ் இங்க 3:2 கொடுத்துருக்கேன், ஏன் அது மாதிரி செய்யக்கூடாதா? பாருங்க, தாராளமா செய்யலாண்டிக்கணும். பாருங்க, இப்ப இந்த இடத்துல கரெக்டா கவனிக்கணும். யாரோட ஏஜ்? தேன்மொழிஸ் ஏஜ் டு முரளிஸ் ஏஜ். வாட் இஸ் தேன்மொழிஸ் ஏஜ் 5 இயர்ஸ் அகோ? எக்ஸ். வாட் இஸ் முரளிஸ் ஏஜ் 5 இயர்ஸ் அகோ? X minus 5. So, X is to X minus 5. Equality of ratios. That is, they are in proportion. புரியுதுங்களா? Equality of ratios. இது எதுக்கு equal? 3:2 equal. அலிட்டர். Alternate method. புரியுதுங்களா? அப்ப இதுல என்ன நம்ம பார்த்திருக்கோம் அப்படின்னா, product of the means is equal to product of the extremes. இதுதாண்டி கண்ணு இங்க போடுறோம். ப்ராடக்ட் ஆஃப் த மீன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் த எக்ஸ்ட்ரீம். ப்ராடக்ட் ஆஃப் த மீன்ஸ் என்ன? அது உள்ள மல்டிப்ளை பண்றது. எக்ஸ் மைனஸ் ஃபைவ் இன்டு த்ரீ ஈக்குவல் டு டூ இன்டு எக்ஸ் டூ எக்ஸ். சோ 3x மைனஸ் 15 ஈக்குவல் டு 2x. சோ மைனஸ் 15 வென் இட் கம்ஸ் டு அதர் சைட் பிளஸ் 15. 2x வென் இட் கோஸ் டு அதர் சைட் மைனஸ் 2x. சோ 3x மைனஸ் 2x. 3x minus 2x is what? X. X equal to 15. ஏன் மிஸ் அப்புறம் இப்படி செய்யாம இப்படி செய்யறீங்க? கண்ணு இது ஈஸி தான், ஆனா நிறைய குழந்தைங்களுக்கு இந்த இன்னர் அவுட்டர்ன்றது நிறைய குழந்தைங்க நீங்க தப்பு பண்றீங்க. இப்படி பண்ணும்போது இதுவும் அதே மெத்தட் தான், வேற ஒண்ணும் கிடையாது. ரேஷியோன்னு எழுதும் போது இப்ப இந்த 3:2 நம்ம எப்படி எழுதலாம்? 3:2 எழுதலாம். புரியுதுங்களா? புரியுதா புரியலையா? அதனால நம்ம இப்படியும் செய்யலாம், இது மாதிரியும் செய்யலாம்.
அதனால நீ கேட்ட டவுட்டுக்கு நான் இங்க சொல்லி கொடுத்துருக்கேன். அதனால இப்படி செஞ்சா தப்பு கிடையாது. ஏன்னா இது வந்து இதுக்கு ஈக்குவல். அப்ப ஈக்வாலிட்டி ஆஃப் ரேஷியோ இஸ் கால்ட் ப்ரொபோர்ஷன். இப்ப இதெல்லாம் நிறைய குழந்தைங்களுக்கு அதெல்லாம் ஞாபகம் இருக்காது. இப்ப இது வந்து டக்குன்னு செய்ய முடியும் குழந்தைங்களால, புரியுதா? அதனாலதான் இப்ப இப்படி எழுதி இருக்கிறோம். இருந்தாலும் நீ கேட்டது நல்லது. வெரி குட் ராகண்ணா, தேங்க்யூ.